ஹாய் ஹலோ யூஎஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் தேவான், கேமராமேன் ஜேபி அருண். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராசிபுரத்தில் இருக்கோங்க. எங்கே எதுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது மாதிரி நோட்டீஸாக இருந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் இப்போ புதுசாக சொல்கிறேன். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மைனஸ் இருக்கும், எனக்கு ஒரு மைனஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்கும். மைனஸ் மைனஸ் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது மைனஸாக தாங்க இருக்கும். அது மேலே சின்னதாக ஒரு கோடு போடுங்க, ப்ளஸ் ஆகிடும். வாழ்க்கையை ப்ளஸ் ஆகிட்டு போயிட்டே இருங்க நண்பா, சரி மேட்டருக்கு வருவோம். இதை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நோட்டீஸுங்க நேற்று ஃபுல்லாக வந்து நம்ம கடை வீதியில் இருந்துச்சு. என்னடான்னு சொல்லி படித்து பார்த்தா ஜே மார்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை நம்மளோட கல்யாண் ஜுவல்லரிஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. வெள்ளி முதல் அப்படின்னு சொல்கிறாங்க. 250 ரூபாயிலேருந்து ஷர்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தாங்க நாங்களும் எப்பயுமே தட்டத்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்ருக்கோமே, வித்தியாசமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷர்ட் போகிறோம். வாங்க அந்த கடைக்கு டைரெக்டாக போவோம். 165 நாள் ஆஃபர் அப்படின்னு போட்டுருக்காங்க. வருடம் முழுதும் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன தான் அந்த கடையில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்போம். வாங்க நம்ம ஓகே காய்ஸ், நாம் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வாங்க நம்ம கடைக்குள்ளே போகலாம். போயிட்டு அவர்கிட்டே நம்ம வந்து என்னென்ன ஐடியாஸ் வச்சுருக்காரு, என்னென்ன வித்தியாசமாக பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். இப்போ கடைக்கு வந்துட்டோம். ஓனரை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம கடை வீதியில் வந்து 70% மக்கள் வந்து மாஸ்க்கே போடல. நீ ஏண்டா போடலன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் பேசும்போது வந்து வாய்ஸ் வந்து கரெக்டாக தெரிய கேட்கல அப்படின்னு சொன்னார். நான் இப்போ தான் மாஸ்க்கை கழட்டி இப்போ தான் கீழே வச்சேன், நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக மாஸ்க்கை போட்டு போங்க. இப்போ வந்து நகை கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் வந்து அவங்க வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்க கொரோனா தொற்று காரணமாக. இந்த சுச்சுவேஷன்லையும் இந்த கொரோனா சுச்சுவேஷன்லையும் புதுசாக ஒரு கடை நம்ம பள்ளிப்பள்ளி ராசிபுரத்தில் ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக நோட்டீஸுங்க. வாங்க அவர்கிட்டே நம்ம கேட்கலாம் என்னென்ன ரகசியங்கள் வச்சுருக்கோம் சொல்லிட்டு அந்த ஓட்ட நம்ம பேசலாம். அண்ணா வணக்கம்ண்ணா, உங்கள் பேருங்கண்ணா? வணக்கம், என் பேர் சபீர். சபீர், ஓகேண்ணா. நீங்கள் என்ன ராசிபுரமேவா இல்லை எந்த ஏரியாவில் வந்து வளர்ந்தது? எல்லாமே நான் ராசிபுரம் தான். எல்லாமே ராசிபுரம் தான், நேட்டிவே ராசிபுரம். சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே ராசிபுரம்னு சொல்லிட்டாரு. இது மாதிரி மக்கள் பல பேர் இருக்காங்க. முக்கியமாக அவர்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டேனும். அண்ணா நீங்கள் வந்து ராசிபுரத்தில் வந்து சின்ன வயசுக்கும் இப்போது என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு? நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த கடைவீதி வந்து என்ன சொல்கிறது, ஆள் நடமாட்டமே இருக்காது. நாங்கள் இந்த கடைவீதியிலே கிரிக்கெட் விளாடுவோம். இப்போ இந்த கடைவீதியில் வந்து நிற்கிறதுக்கு இடம் இல்லை, அந்த மாதிரி ரஸ் ஆகிடுச்சு, கடைங்க அதிகமாகிடுச்சு. ஒரு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த கடைவீதியில் வந்து விரிச்சோடி இருக்கும், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் ரஸ்ஸாக இருக்குது. இப்போ இந்த கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பப்ளிக் அவேர்னஸாக இருக்கிறாங்க, கொஞ்சம் மக்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்குது. 8 மணிக்கெலாம் சாத்திடுறோம். ஸோ இதுதான் மாற்றமே தவிர மற்றபடி ராசிபுரம் வந்து ஒரு சின்ன ஊர் தான். ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஊரே முடிஞ்சிடும், சிட்டி முடிஞ்சிடும். பட் வந்து இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அண்ட் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு சிட்டி. ஆனால் இந்த கொரோனா சுச்சுவேஷனில் புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இதுதான் உங்கள் ஃபஸ்ட்டு பிரான்ச்சா? அது மாதிரி உங்கள் பிரான்ச் உங்ககிட்ட இருக்காங்க? எங்களுடைய நேட்டிவ் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி ஆயுர்வேதிக் மெடிசன் பிஸ்னஸ் தான். ஆமாம், ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் வந்து சூப்பர் ஸ்டாக்கீஸ் அண்டு ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே ஜே மார்ட்ங்கிற நேமில் வந்து ஐசிஐசி பேங்க் ஆப்போசிட்டில் வந்து லாஸ்ட் தீபாவளிக்கு முன்னாடி நாங்கள் ஓப்பன் பண்ணோம். அது சக்ஸஸாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து செகண்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிற கான்செப்ட் நாங்கள் இங்கே கடைவீதியில் மெயின் பஜாரில் கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்களோட மெயின் கான்செப்ட் வந்து என்னென்னா பெட்டர் குவாலிட்டி சீப் ப்ரைஸாக இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும், அஃபோர்டபுள் ப்ரைஸ். அதாவது ரொம்ப மற்றவங்களுக்கும் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏணி வச்சாலும் எட்ட முடியாது அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், ரேட்டும் சீப்பாக இருக்கணும், அவ்வளோதான். 250 நாங்கள் ஷர்ட் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டீஸில் வந்து வருஷம் 365 நாளும் ஆஃபர்ன்ற சொல்கிறாங்க மக்களே. இந்த அவர்கிட்ட கேட்கலாம், இது வந்து சாத்தியமானு தெரியல, அவர்கிட்ட கேட்கலாம். ஆமாம், கண்டிப்பாக எங்களால் கொடுக்க முடியும். நாங்கள் 1 இயராக ஆல்ரெடி எங்களுடைய ஃபஸ்ட்டு பிரான்ச்சில், அதாவது ஐசிஐசி ஆப்போசிட்டில் வந்து ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். அது இதை விட பெருசு, பெரிய மண்டபத்தில் அது வந்து போட்டோம். அங்கேயும் இன்னி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டி ஷர்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 350 தான் கஸ்டமருக்கே. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், நம்ம
வருஷம் முழுக்க நம்ம ஒன் இயராக ஆல்ரெடி கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் செகண்ட் பிரான்ச் வந்து எங்களால் ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சு. அந்தளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு ரெகுலர் சப்போர்ட் இருக்காங்க. ஏன்னா குவாலிட்டி வைஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறோம். ரேட்டு நம்ம 350 ரூபாய் தான் கொடுக்குறோம், 400 ரூபாய் தான் கொடுக்குறோம், 250 ரூபாய்க்கும் செட்டு கொடுக்குறோம். அதனால் வந்து குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது, குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும். ஏன் வாங்கிட்டு போகிறவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஈவன் கேஷுவல் ஃபேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 800-850 அந்த ரேஞ்ச், அது இங்கே நாங்கள் வந்து 500 கொடுக்குறோம். 500 கொடுக்குறோம் அப்படின்னா அதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் பொறுத்தாரு. அண்ணா இப்போ வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வந்து மக்கள் அதிகமாக வந்திருப்பாங்க, இந்த ஒரு 6 மாதம் லாக்டவுன் போட்டிருக்காங்க. இந்த லாக்டவுனுக்கு அப்புறமேட்டுக்கு இல்லை லாக்டவுனில் இருந்த உங்களோட நிலைமை எப்படின்னா, இப்போ வந்து ஒரு தீபாவளினா ஒரு ஒரு கடையில் 10,000 ரூபீஸ்க்கு ஒரு வீக்கில் போகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கொரோனாவுக்கு செம்மையாக லாக் ஆகிருப்பீங்க, உங்களுக்கு நிறைய இடத்துல நீங்களும் வந்து பண்ணியிருப்பீங்க, என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குது, துணிக்கடை மக்களுக்கு வந்து எது மாதிரி உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சுன்னா? மெயினாக வந்து கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கிட்ட வந்து பணம் கிடையாது, அவங்களுக்கு வேலை சரியான வேலை கிடையாது, அன்றாட கூலிகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போது ஹோட்டல் மாஸ்டர்ஸ், டீ மாஸ்டர்ஸு, டிரைவர்ஸு, இந்த மாதிரி அவங்களாம் பார்த்தீங்கன்னா வீக்லி 3 டேஸ் தான் ஒர்க்கே கிடைக்குது அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து ரெகுலர் ஒர்க்கு கிடைக்கும்போது தான் எங்களை மாதிரி ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு ரெகுலர் பிஸ்னஸ் கிடைக்கும். அவங்க தான் வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ். அவங்க ரெகுலராக இப்போ அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியல. எங்களை மாதிரி கடைக்காரங்கனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் கொடுக்குறது சிரமம், இபி பில்லு, சேலரி, இது எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும். சேல்ஸ் ஆகுதோ இல்லையோ இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். இந்த டைமில் கொஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை ஷாப் ஓனர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணும். இந்த ஷாப் க்ளோசிங் டைம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தணும். அதாவது 7 மணிக்கு சாத்துங்க, 8 மணிக்கு சாத்துங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் கஸ்டமர்ஸ் வர டைமே அதுதான் மெயினாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் மெயினாக ஸ்ப்ரெட் ஆக போகுது. அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க, கடையை சீக்கிரம் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. இப்போ வந்து என்னென்ன புதுசான ஒரு மாடல்ஸு டிசைன்ஸ் எடுத்து வந்திருக்கீங்க? இப்போ நார்மலாக ஓகே நான் ஒரு சட்டை செக்குடு இருக்குது, பிளைன் சட்டை இருக்குது, அம்மா ராக்கிட்டி ஜீன்ஸு அது மாதிரி மெத்தட் தான் இருக்குது. இப்போது இந்த வருஷம் 2020 பாதி முடிஞ்சிருச்சு, 2020 மாடல் தான் என்னென்ன? 2020 வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெரைட்டியாக வந்து டிஷர்ட்ஸ் எடுத்துருக்குறோம், டிஷர்ட்டுக்கு கொண்டாந்துருக்குறோம். டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஷர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அது ராசிபுரத்தில் இது வரைக்கும் யாருமே கொண்டாட கிடையாது. அப்படியே வச்சுருந்தாலும் அவங்க 700-800 சொல்லுவாங்க, நாங்கள் ஜஸ்ட் 350 வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் ஷர்ட்ஸு, கேஷுவல் ஃபேண்ட்டு 900 ஒர்த்துள்ள கேஷுவல் ஃபேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 500 கொடுத்துட்ருக்குறோம். எல்லாமே பிராண்டட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும். மெயின் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ரேட்டு கம்மி, குவாலிட்டி பெட்டராக இருக்கணும் அப்படி தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரங்க்ஸு, வெஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிராண்டட் அண்டு சீப் குவாலிட்டியாக இருக்கும். ரெகட் ஜீன்ஸு, ஜாகர்ஸ் 350 கொடுத்துட்ருக்குறோம். ஆமாம், ஒன்லி 350. அதே மாதிரி டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் குவாலிட்டி 150 கொடுத்துட்ருக்குறோம். மெயின் எங்களுடைய ஃபோக்கஸ் இன்னொன்று மெயின் என்ன அப்படின்னா கேஷுவல் ஷர்ட்ஸ். ஓகே, இந்த ட்ரெஸ் என்னென்ன வேலை போகுது? இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒன்லி 250 தான் ஷர்ட், கேஷுவல் ஷர்ட் 250. ஒன்லி 250. இப்போ இப்போ வந்து எல்லுன்னு போட்டிருக்கு, இப்போ எக்ஸ்எல்னாலும் டபுள் எக்ஸ்எல்னாலும் என் சைஸ்னாலும் எல்லாமே ஒரே 250 தான். சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம், எல், எக்ஸ்எல் தான் வரும். சில இதில் வந்து டபுள் எக்ஸ்எல் வரும். எம் டு எக்ஸ்எல் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 250. இது யாருனாலையும் கொடுக்க முடியாது. இன்னொன்று வந்து குவாலிட்டி, வாஷ்டு ஷர்ட்டு உங்களுக்கு குவாலிட்டி இருக்குது. கஸ்டமருக்கு 250 கொடுக்கறது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கி தான். பட் அந்த ரிஸ்கை நாங்கள் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையிலே நல்ல குவாலிட்டியாக தான் எனக்கு தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் ஜோன் அப்படின்னு சொல்கிற ஒரு பிராண்டட்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் முடிச்சு ஷூட்டிங் முடியும் போது ஒரு பேக் எடுத்துகிட்டு தான் போகலான்னு இருக்கேன். அண்ணா என்னண்ணா இப்போ ராசிபுரத்தில் பார்த்தீங்கன்னா தடுக்கி விழுந்தால் 1008 கடை இருக்குண்ணா, அவங்களால கொடுக்க முடியாது, நான் இது 250 கொடுக்குறேன்ப்பா, ஏன் சொல்கிறீங்கண்ணா? எப்படி உங்களால் கொடுக்க முடியுது? எங்கள் கடைக்கு வாங்க, நான் பெட்டராக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க எல்லாருமே லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து கார்மெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பல்க் ஆர்டர்ஸ் கொடுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எங்களுக்கு இந்த ப்ரைஸ் கொடுக்க முடியுது, இந்த ப்ரைஸில் பெட்டர் குவாலிட்டியும் கொடுக்க முடியும். எங்களுடைய பர்ச்சேஸ் எல்லாமே வந்து கார்மெண்ட்ஸில் பல்க் ஆர்டர்ஸ் கொடுத்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வாங்கிக்கிறோம். ஸோ இப்போ ஒருத்தவங்க மற்றவங்க வாங்குறாங்க அப்படின்னா ஒரு செட்டுக்கு வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ், 6 பீஸ் அந்த மாதிரி கடை வச்சுருக்க வாங்குவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, ஒருத்தர்கிட்ட எடுத்தோம்னாவே 500 பீஸ், 1000 பீஸ் எடுக்கிறோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு வந்து இந்த ரேட்டு கொடுக்க முடியுது. இன்னொன்று என்னென்னா மற்றவங்க ஒரு ஷர்ட்டுக்கு வந்து மார்ஜின் வந்து வைக்கிறத விட ரொம்ப ஹை மார்ஜின் வைக்கிறாங்கன்னா நாங்கள் லீஸ்ட்டு வெறும்
ஒரு ஷர்ட்டுக்கு வந்து லோயஸ்ட் மார்ஜினில் தான் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு வந்து இந்த நாங்கள் ரேட்டு கொடுக்க முடியுது. நாங்கள் மார்ஜினை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறத வந்து கஸ்டமர் அண்ட் ரொட்டேஷன், பிஸ்னஸ் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், கஸ்டமர் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எங்களுக்கு தேவையானது நிரந்தரமான வாடிக்கையாளர், அவங்களுக்கு தரமான துணிகள் கொடுக்கணும், அதுதான். எத்தனை வருடங்களாக நீங்கள் இந்த துணியோட ஃபீல்டில் இருக்கீங்க? நான் மெயின்லி வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மெடிசன் பிஸ்னஸ் தான், ஆயுர்வேதிக் மெடிசன் பிஸ்னஸ். அதில் வந்து 10 இயர்ஸாக இருக்குது இந்த ஃபீல்டில், வந்து கிளாத் ஃபீல்டில் வந்து 5 இயர்ஸாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன். எனக்கு 5 வருடங்களாக எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. சரிண்ணா, இப்போ வந்து நம்மளோட வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்ககிட்ட வராங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக, உங்களுடைய சப்ஸ்கிரைப்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஆமாம், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் வந்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த செட்டாக ஒரு 215 சொல்லிட்டாரு, இதுலேயே உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம கடைக்கு வரணும். இந்த கடை எங்கே இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லும் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். ஆனால் வீக்லி எல்லா நாளுமே அவைலபிள் ஓப்பனில் இருக்கா இல்லை சண்டே லீவ்? இல்லை, மண்டே டு சண்டே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் வந்து சண்டே லாக்டவுன் வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சண்டேயும் கடை இருக்குது, ஷாப் இருக்குது, வீக்லி எல்லாமே இருக்குது. டைம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரணும் ஓப்பனிங்கில் இருக்குது? 9 to 8 வரைக்கும் இப்போ வந்து கடைங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அலோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 9 to 8 கடை இருக்கும். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போல்லாம் ஆன்லைன் கிளாஸ் போகுது, வித்தியாசமாக வந்து ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் பார்த்த வரையும் நான் சென்னையில் உங்களுக்கு தெரியும் நான் இருந்திருக்கேன்னு, இவ்வளோ டீசெண்டான கிளாத்தாக 250 ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ், மறக்காமல் இந்த கடைக்கு வாங்க. ஆனால் இப்போ புள்ளிங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க, நான் சென்னையில் பார்த்தினா வந்து இப்படி தான் ட்ரெஸ்லாம் போடுவேன், ஃபுட் த கிளி அப்படின்னா ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன். இது மாதிரி நீங்கள் புள்ளிங்கோவுக்கு என்ன ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கீங்க, இருக்கு அவைலபிள் இருக்கா? கண்டிப்பாக எங்ககிட்ட புள்ளிங்கோக்குன்ட்டு தனியாக வெரைட்டிஸ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக இது வந்து 10 பொருத்தங்கள் இருக்குது பிள்ளைங்க போடுறதுக்கு. இதை வந்து நீங்கள் எவ்வளோ நான் சொல்கிறீங்க, என்ன கிளாத்துங்க? நான் ஃபஸ்ட்டு இது ஸ்வீட் ஷர்ட்ஸ்னுவாங்க, ஸ்வீட் ஷர்ட்ஸ்லேயே வந்து பிள்ளைங்க கலர்ஸ் இது, நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். பிள்ளைங்க ட்ரெஸ் அப்படிங்கிறத விட பிள்ளைங்க கலர்ஸ் இது. ஸோ இதோடைய ரேட் நாங்கள் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 350 தான் இது வந்து கஸ்டமர்ஸ்க்கே கொடுக்குறோம். ஸோ அதுக்கு மேலே கேட்டாலும் நாங்கள் தரமாட்டோம், ஒன்லி 350. இதுலேயே வந்து கலர்ஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது, எந்த கலர்ஸ் வேணும், என்னென்ன சைஸில் நான் அவைலபிளில் இருக்குது? இது வந்து ஃப்ரீ சைஸஸ், நீங்களும் போடலாம் நானும் போடலாம், யார் வேணாலும் போடலாம், ஃப்ரீ சைஸ். ஸோ சைஸு M, L, XL எல்லா சைஸும் இருக்குது, ஃப்ரீ சைஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி தான் இது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இது மாதிரி 350 யாருனாலையும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது, குவாலிட்டி வைஸ் அண்டு கலர் வைஸ் எல்லாமே வந்து பெட்டராக இருக்கும். இன்னொன்று டீஷர்ட்டில் ஹூடட் இருக்குது, ஸோ பிள்ளைங்க போடுற மாதிரி ஹூடட், இந்த மாதிரி அதுதான் தொப்பியும் போட்டுக்கலாம் பண்ணிக்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸோட எல்லோ கலரில் இருக்குது, மறக்காமல் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போகிறேன். கண்டிப்பாக ஐபிஎல் சீசனில் நம்ம இந்த புள்ளிங்க டிஷர்ட்டை போட்டு கலக்குவோம். கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன், டிஜிட்டல் இண்டியான்னு சொல்கிறாங்களா, கூகுள் பே, ஃபோன்பே, ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது, ஏகப்பட்ட பே மெத்தட் இருக்குது, அது மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா நீங்கள்? எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட, கூகுள் பே, அமேசான் பே, ஃபோன்பே அண்டு ஸ்வைப்பிங் மிஷின்ஸ் எல்லாமே, எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ எங்களுடைய கடைக்கு வாங்க, விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வாங்காமல் வெளியில் போக மாட்டீங்க. ராசிபுரம் அண்டு ராசிபுரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பசங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே வந்து ஜே மார்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆல்ரெடி பழக்கமானது தான், ஒரு வருஷமாக போன தீபாவளிக்கு முன்னாடி இருந்தே பழக்கமானது தான். உங்களுக்காகவே கடை வீதியில் பஜாரில் வந்து புதுசாக ஒரு பிரான்ச்சஸ் எங்களுடைய 2ஆம் கிளையை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 830 போட்டிருக்கு, கேமராமேன் ஜூம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், 830 போட்டிருக்கு. இதோட விலை வந்து 830 ரூபாய்ங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறோம், உங்களுக்கு உங்களுக்கு ஆஃபர் போக 440 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம் கஸ்டமருக்காக. ஓகே, அதே மாதிரி இது ட்ரெண்டி டைப், இப்போ லேட்டஸ்ட் ஸ்டைப்ஸ் கேஷுவல்ஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு வாங்க டிஷர்ட் சைட் போகலாம். டிஷர்ட்டில் இப்போ ட்ரெண்டியாக இருக்க டிஷர்ட்டு ஒரு எவ்வளோ ப்ரைஸ்லேருந்துனா ஸ்டார்ட் ஆகுது? நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் 350 அந்த ரேஞ்சில் இருக்குது, ஃபுல் ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவ் 350, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். மக்களுக்கு கிளாத் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, 350 ரூபீஸ். ஆமாம், முக்கியமான ஒரு செக்ஷனில் வந்திருக்கோம், எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் செக்ஷன். இப்போ பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் இப்போ ஜீன்ஸ் தான் மேக்ஸிமம் விரும்புகிறீங்க, அந்த செக்ஷன் வந்திருக்கோம். எவ்வளோ பிகினிங் ஸ்டேஜ் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே நம்ம கேட்போம். அண்ணா இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் இது தான் ₹350. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது பார்த்தீங்கன்னா 350 ரூபீஸ், ஆனால் எல்லா சைஸ்லையும் அவைலபிள் இருக்கும், எல்லா சைஸ், ஆல் சைஸ், 28 to 36
58 to 36 வரையும் அவைலபிள் இருக்குது. அப்போ எனக்கும் அவைலபிள் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். 350 ருபீஸ். நான் இப்போ நல்லா கிழிஞ்சி போன மாதிரி அப்படியே ஒரு ஸ்டோன்ஸ் டைப்பில் அது மாதிரி அது மாதிரி இருக்குல்ல இதை பார்த்தீங்கன்னா அப்படியே கிழிஞ்சி போன மாதிரி நம்ம புள்ளைங்க ஷர்ட்டு இதை அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து ஜூம் பண்ண சொல்கிறேன் நம்ம கேமராமேனை. சுருக்கு போய் கட்டி விட்ட மாதிரி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் இதோட பேர் என்னங்கன்னா, இதோட விலை என்னங்கண்ணா? இதோட பேர் வந்து ஜாகர், ஜாகர் ஜீன்ஸ். மக்கள் இதை பேர் வந்து ஜாகர் ஜீன்ஸ், நோட் பண்ணிக்கோங்க, ஜாகர் ஜீன்ஸ். சூப்பர்ண்ணா. இதோட ப்ரைஸ்ண்ணா 350 ருபீஸ். கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. 350 ருபீஸ். கிளாத்தும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகேண்ணா. இது வந்து மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குறாங்களா? அது மாதிரி சுருக்கம் போட்ட முடிச்ச மாதிரி இருக்கு. நிறையா வாங்க. ஐயா வணக்கம். உங்க பேர்? வணக்கம். 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 என் பேர் நல்வினே செல்வன். நீங்க என்ன சார் பண்றீங்க? தமிழக மக்கள் தன்னுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கேன். இவ்வளவோ கடை இருக்கு, இந்த கடை யூனிக்காக நீங்கள் ஒருத்தங்க ரீசன் என்ன? தம்பி வந்து ஏற்கனவே ஜே மார்ட் சொல்றேன்னு ஒரு கடை அங்கே வச்சிருக்காரு. அந்த மனோன்மணி ஆஸ்பத்திரிக்கிட்ட ஒரு கடை வச்சிருக்காரு. விலை மலிவாக இருக்கு. ஒரு 2 ஆண்டு காலமாக செயல்பட்டு இருக்காங்க. விலை எங்கேயும் இல்லாத அளவுக்கு விலை கம்மியாக இருக்குது. இப்போ இந்த கடை இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்கள் பையனுக்கு துணி எடுக்கிறதுக்காக வந்தேன். ஐயா இப்போ நீ கட்சியில் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நம்ம ராசிபுரம் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடாமே போகிறாங்க. பல பேர் வந்து கலவீதம் வந்து அதிகமாக கொரோனா வந்து வந்துருச்சு. மக்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் சார்பாக? இப்போ கூட இந்த பேட்டிக்காக தான் இந்த மாஸ்க் எடுத்துருக்கிறாங்க தவிர மற்றபடிக்கு நாங்களும் அப்படி தான். இப்போ நம்ம என்ன சொன்னால், ராசிர பொதுமக்களுக்கு நீங்கள் எல்லாருமே சுகாதாரமாக இருக்கணும். மாஸ்க் அணிஞ்சு தான் வந்து நகரத்தில் நடமாடணும். தனிநபர் இடைவெளியை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப வேண்டுகோள். சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதோட இந்த பிளாக்கை முடிச்சுக்கிறோம். எல்லா ஃபேஸ்புக்லேயும் கப்புள் சேலஞ்சுன்னு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. நம்ம முரட்ட சிங்கிள்னால இது கூட நின்று கப்புள் சேலஞ்சு நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த கடை வந்து பார்த்தோன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. திருப்பி எங்கே இருக்குன்னு சொல்லுதுன்னா, ரொம்ப ஃபேமஸான கடைனா மன்னியார் செட்டியார் கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடை அந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்பலோ ஃபார்மசி இருக்குது. அப்பலோ ஃபார்மசிக்கு அப்படியே பக்கத்தில் கல்யாண் ஜுவல்லரிஸுக்கு ஆப்போசிட்டில்ங்க. ரொம்ப வந்து தெளிவாக உங்களுக்கு கடத்த சொல்லியிருக்கேன். நான் வீடியோ பார்த்துட்டு இந்த கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் சொல்லிட்டாங்க. மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்களே தனியாக பண்ணலைங்க, எங்கள் கூட கேமராமேன் ஜேபி இருக்காரு, நான் இருக்கேன். எங்கள் டீமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணுன்னா மறக்காமல் எங்களோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கோம், மெயில் ஐடி கொடுத்துருக்கோம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மெயிலில் வந்து எங்கள் டீம் கூட ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ஏரியாவில் இது மாதிரி வித்தியாசமாக கடை இருக்குது ப்ரோ, ஃபுட் கடை இருக்குது, நாங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம், வித்தியாசமாக ஒரு ராசி வாரத்தில் இருக்கா பண்ணிங்கன்னா மறக்காமல் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பிளாக் பண்ணித்தரோம். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் கேமராமேன் பிஎஸ்எஸ் ஜேபி அருண் அண்ட் விஜய் தேவா. Facebook in YouTube comments and share the YouTube video as the Facebook status.